கடன் வழங்காமலே வழங்கியது போன்று காட்டி பணம் வசூலிக்கும் ஆன்லைன் லோன் ஆப் மோசடி கும்பலைச் சேர்ந்த உத்தரப்பிரதேச நபரை ஆந்திர போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் 14 மாநிலங்களில் இதே போன்று கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்துள்ளது. யார் இந்த 27 வயது ஜலால் கான்? ஆன்லைன் லோன் ஆப்கள் மூலமாக கடன் வாங்கியவர்கள் உரிய காலத்தில் பணத்தை செலுத்த தவறினால் அதிகப்படியான வட்டி மற்றும் அசல் வசூலிப்பதோடு கடன் வாங்கியவர்களின் புகைப்படங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனுப்பி அவமானப்படுத்துவது உண்டு. ஆனால் இப்போது ஆன்லைன் லோன் ஆப்கள் மூலம் கடன் வாங்காதவர்களை குறிவைத்து கடன் வாங்கியதைப் போன்று நெருக்கடி கொடுப்பதும், அதற்கு மறுத்தால் புகைப்படங்களை மார்பிங் செய்து வெளியிட்டு விடுவோம் என மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபடுவது தெரிய வந்துள்ளது. இவ்வாறு பாதிப்புக்கு ஆளானவர்களில் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் படவேல் நகரில் வசிக்கும் தனியார் நிறுவன ஊழியர் அல்லூரி மோகன் என்பவரும் ஒருவர். அவருக்கு கடந்த ஜனவரி மாதம் ஆன்லைன் லோன் ஆப் ரெக்கவரி ஏஜென்டிடமிருந்து செல்போன் அழைப்பு வந்துள்ளது. அதில் பேசிய நபர், நீங்கள் லோன் ஆப் மூலமாக கடன் பெற்றிருப்பதாகவும் அதற்கான தொகையை உடனே செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். அதற்கு அல்லூரி மோகன் தாம் அப்படி கடன் எதுவும் பெறவில்லை என்று கூறியுள்ளார். ஆனால் அந்த கும்பல் அவரை விடுவதாக இல்லை. தினமும் அல்லூரி மோகனை தொடர்பு கொண்டு பணத்தை கட்டும்படி வற்புறுத்தி வந்துள்ளனர். அதற்கு மறுத்தால் உங்களது புகைப்படத்தை மார்பிங் செய்து நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்பி அவமானப்படுத்துவோம் என்றும் மிரட்டி வந்துள்ளனர். அதனால் பயந்து போன அவர் அதுகுறித்து கடப்பா மாவட்ட SP அன்புராஜை சந்தித்து புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் படவேல் காவல் நிலையத்தில் கடந்த அக்டோபர் 14 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. லோன் ஆப் மோசடி கும்பலை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்கள் அல்லூரி மோகனை தொடர்பு கொண்டு பேசிய நபர்களின் செல்போன் எண்களை ஆய்வு செய்த போது உத்தரப்பிரதேசத்திலிருந்து தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்தது. அவர்கள் யார் யார் என்ற விவரங்களை தனிப்படை போலீசார் திரட்டினர். அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் விரைந்த தனிப்படை போலீசார் குஷிநகரில் பதுங்கியிருந்த மோசடி கும்பலைச் சேர்ந்த 27 வயதான ஜலால்கான் என்பவரை பிடித்து விசாரித்துள்ளனர். அவன் ஆந்திரா மட்டுமின்றி நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் கைவரிசை காட்டியிருப்பதும், அவரால் பாதிக்கப்பட்ட 58 பேர் பல்வேறு காவல் நிலையங்களில் புகார்கள் அளித்து அதன் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. ஜலால் மீது தமிழ்நாட்டில் 3, ஆந்திராவில் 2 மற்றும் தெலங்கானாவில் 1 வழக்கும் பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ஜலால்கானை ஆந்திர தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவனது கூட்டாளிகளில் சிலரையும் தேடி வருவதாக கடப்பா SP அன்புராஜ் தெரிவித்துள்ளார். ఇతన్ని ఉత్తరప్రదేశ్ నుంచి అరెస్ట్ చేసి ఈరోజు రిమాండ్కి పంపించడం జరుగుతున్నాయి. ఇతను నేటివ్ చూస్తే కుషినగర్ ఆఫ్ ఉత్తరప్రదేశ్. దీని వెనకాల ఇతని మీద ఇఫ్ టు గో అబౌట్ హిజ్ అఫెన్సెస్ దాదాపు 8 FIR తమిళనాడులో 3, ఆంధ్రాలో 2, హర్యానాలో 2, తెలంగాణలో 1, దాదాపు 8 FIR ఇతని మీద ఉంది. అదేవిధంగా ఇతను మీద డిఫరెంట్ స్టేట్స్లో త్రూ NCRB పోర్టల్ ద్వారా నమోదైన పెటిషన్స్ సంఖ్య మాత్రం 58 పెటిషన్స్. ఆ స్టేట్స్ చూసుకుంటే 14 స్టేట్స్లో ఇతని మీద ఇదే విధమైన క్రైమ్ చేస్తున్నట్టు సెంట్రల్ గవర్నమెంట్ NCRB పోర్టల్లో కూడా నమోదై ఉన్నాయి. ఖైదాన జలాల్ ఖాన్ మిరట్టి పణం పరిపదర్కు ఎన్రే తని నెట్వర్కై వైతిరుపదుం తెలియవందుల్లదు. அவர்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பிட்காயினில் முதலீடு செய்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. ஜலால்கான் தொடர்புடைய 7 வங்கிக் கணக்கை போலீசார் ஆய்வு செய்த போது அதில் 2.2 கோடி ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவற்றை போலீசார் முடக்கியுள்ளனர். எனவே இதுபோன்ற மோசடி கும்பலிடம் உஷாராக இருக்கும்படி மக்களை ஆந்திர போலீசார் எச்சரித்துள்ளனர். ஆன்லைன் லோன் ஆப் மூலம் கடன் பெறாதவர்களை குறிவைத்து கடன் பெற்றிருப்பதை போன்று காட்டி பணம் பறிக்கும் உத்தரப்பிரதேச கும்பலைச் சேர்ந்த முக்கிய நபர் சிக்கியிருப்பதன் மூலம் அவர்களது கூட்டாளிகளையும் கூண்டோடு பிடிக்க ஆந்திர போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.